கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேது பகவான் உங்கள் ராசியில் வராரு, ராகு பகவான் ஏழாம் இடத்திற்கு போகிறார். ஸோ இந்த கிரக சஞ்சாரத்தில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு குதூகலமான ஒன்று, காதலர்களுக்கு காதல் வாழ்க்கையில் நல்ல ஒரு மலர்ச்சியும், ஒரு சிலருக்கு திருமணத்தில் சென்று முடிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். ஸோ எண்ணங்கள் நிறைவேறும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பெற்றோர்களிடத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். ஒரு சிலருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய மேம்பாடுகளும், பல நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தில் மேன்மைகளும் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு என்ன ஒரு பெரிய ஜாக்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி, குரு பகவான் 9 இடத்தில் வருவதனால் அமோகமான ஒரு வெற்றியையும் எதிர்பாராத செல்வாக்கையும் பெறலாம். அதனால் இப்போ இந்த ஐப்பசி மாதத்திலிருந்து சித்திரை மாதம் வரைக்கும் நம்ம வந்து கம்முன்னு இருக்கணும். எண்ணங்கள் நிறைவேறுவது அடுத்த வருடத்தில். ஸோ அதற்கான முயற்சிகளை இப்போ நாம் செய்யும் பொழுது, நமக்கு அறுவடை காலம் என்பது 2024 சித்திரை மாதத்திற்கு மேல். கன்னிராசி நேயர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை செய்து, மற்றும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு தீபமேற்றி வழிபாடுகள் செய்யலாம்.